வெல்கம் பேக் டு அவர் சேனல். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லக்ஷ்மி ஹரி சீரியல் ரிவ்யூ செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எபிசோட் சத்யா ஜான்வரி 25ஆம் தேதிக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லலாம். தூக்கத்தில் நடந்து போய் சத்யா வந்து பிரபு ரூமில் வந்து இருக்காங்க. இருக்கும்போது வந்து ரெண்டு பேர் செயினும் வந்து மாட்டியிருந்துச்சு, காலையில் எந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்யா வந்து சொல்கிறாங்க, ஜட்ஜப்பா வந்து சொல்லியிருந்தார்ல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கணும்னு, அது என்னோடய ஆள் மனசில் 15 நாள் நான் இங்கே அடிக்கடி வரேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சத்யா. அதுக்கு பிரபு வந்து சொல்கிறாங்க, ஓ ஆள் மனசுலலாம் பதியுதாது, என்ன விளையாடுறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன சொல்கிறா அமில் பேபி, நான் போய் உங்ககிட்ட விளையாடுவேனாங்கிற மாதிரி சத்யா வந்து கேட்குறாங்க. வெளியில் வந்து சித்தி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ரூமுக்கு வாசல் நின்றுக்கிட்டு. என்ன உள்ளுக்குள்ளே சத்யா வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்கே, சீச்சி நமக்கு ஏதோ தோணுது சத்யா பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கனால சத்யா வாய்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி சித்தி வந்து நினைக்கிறாங்க. என்ன வாய்ஸ் ஓவராகவே சவுண்டாக கேட்குது, சரி கதவு திறந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்க்குறாங்க. சத்யா செயினும் பிரபு செயினும் மிங்கிளாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேஷுவலாக வந்து கேட்குறாங்க சத்யா கிட்ட, என்ன சத்யா அன்றைக்கி தூக்கத்தில் நடந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டியா பிரபு கூட இருக்கியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, அத்தை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மேனரிசமில் சூப்பராகவே சிரித்தாங்க. அக்ஷய் பிரபா வாய்ஸ் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம். இந்த செயினை நீ அப்புறமேட்டு எனக்கு கழட்டி வந்து கொடுங்கிற மாதிரி சத்யாட்டே அந்த செயினை வந்து கொடுத்துட்றாங்க நம்ம அமுல் பேபி. பிரபுவும் சத்யாவும் கேஷுவலாக வெளியில் போயிட்டு இருக்கிறப்ப வந்து ஜட்ஜப்பா வந்து பார்த்துட்றாங்க. என்ன பிரபு எங்கே போயிட்டு இருக்கீங்க, இல்லை சும்மா வெளியில் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அவங்க வந்து ட்ராப் பண்ணாங்களா, அன்றைக்கி எதுவும் பிரச்சனை இல்லையேங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லாவே கௌரவம் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க, சொன்னது நானாச்சே கௌரவம் பண்ணாமல் இருப்பாங்களாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சத்யாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜட்ஜப்பா. சத்யா ரொம்பவே தைரியமான பொண்ணு, அவள் யாருக்காகவும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் காப்பாற்றுவாங்கிற மாதிரி பிரபு வந்து சொல்லுவாப்பில். ஜட்ஜப்பா வந்து சத்யா கிட்ட கேட்குறாங்க, நீ இப்போ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க, நான் வந்து இப்போ பாக்ஸிங் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு இருக்கேன். ஓ உனக்கு பாக்ஸிங்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்குள்ளே பல திறமைகள் இருக்குது, ஏற்கனவே வந்து அரை மணி நேரத்துலேயே அந்த இதை வந்து பிரச்சனையை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்த, ஏன் நீ போலீஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ஜட்ஜப்பா வந்து கேட்டோன்னே பிரபுக்கும் இதே மாதிரி யோசனை தோணுது. பிரபு இவங்களை தயவு செஞ்சு போலீஸ் ஆக்கிற வேலையை பாருங்கள், இவங்க போலீஸ் மட்டும் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராகவே இருக்கும்,